ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லிட்டில் கிராக்கர்ஸ் இல்லை, டபுள் டமாக்கா. நம்மளோட சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, டபுள் டமாக்கான்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிருக்கும். டபுள் டமாக்கா தான் இப்போ நம்மளோட சேனலோட நேமு. என்னோட நேம் ஸ்னேகா. ஆல்ரெடி ஒரு பிளைண்ட் ஃபோல்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம், அந்த சேலஞ்சுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான சேலஞ்ச். இந்த சேலஞ்சோட நேம் என்னென்னா, ஈட் இட் ஆர் வியர் இட். ஒன்று சாப்பிடணும் அல்லது மேலே ஊற்றிக்கணும். இங்கே ஒரு பவுல் நிறைய சீட்டு இருக்குது. இதில் ஒரு சீட்டு எடுப்பேன், அதில் என்ன இருக்கோ, இதில் நிறைய ஃபுட் வெரைட்டி இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டு இருக்குது, நம்ம அதை ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஈட்டு வந்துருக்குது. ஈட்டு பார்க்கலாம். எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கனால எதில் எது இருக்குன்னே தெரியல. நம்பர் இதை எடுக்கலாம். என்ன இருக்குன்னு தெரியல. யா சூப்பர், ஃபர்ஸ்டே நல்ல ஐட்டமா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இது நெய்ச்சோறு. இப்போ இதை வேகமாக நம்ம ஹீட் பண்ணலாம். இது என்னோட ஃபேவரெட் தான், இது ஈஸியாக சாப்பிடலாம். ஃபஸ்ட்டே தெம்பாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கு. வாங்க சாப்பிடலாம். இது இந்தியனாக இதாக பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஜாய் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெய்ச்சோறு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம செகண்ட் சீட் எடுக்கலாம். நம்ம லக் எப்படி இருக்குங்கிறது தான் இது, பார்க்கலாம். இப்போவும் திரும்பவும் ஈட்டிட். எனக்கு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும், ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. நல்ல ஐட்டமாக மட்டும் வரணும். முதலே எல்லாம் சாப்பிட்டுட்டா அப்புறமா, ஏ இது அப்பளம் இதுவும் ஈஸி தான். இது நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஃபாரின் ஐட்டம் சாஸு கெச்சப்பு அப்படி பண்ணுவாங்க, ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க. நான் நம்ம இந்தியன் ரைஸ் தான் பண்ணுறேன், அதனால் அப்பளம். இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது, பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேலஞ்சும் முடிச்சாச்சு, எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டாக அது ஏதாவது வியரிட் பண்ணுற மாதிரி வருதான்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எடுக்கலாம். இந்த தடவை ஈட்டிட்டா வியரிட்டான்னு பார்க்கலாம். வியரிட் வந்திருக்கு. இதை இப்போ இதான் இதான் ட்விஸ்ட்டு, சாப்பிட்றது பிரச்சனையே இல்லை. இதை வந்து நம்ம இப்போ நம்ம எடுக்கிற திங்ஸை நம்ம மேலே ஊற்றிக்கணும். பார்க்கலாம் எந்த திங்ஸ் எடுக்கிற என்ன இருக்குன்னே தெரியல. ஐயோ இதுல ஏதோ மாவு இருக்குது, மாவுலாம் கொட்டிட்டு. ஐயோ கோதுமை மாவு. இதை இப்ப நம்ம வியரிட் பண்ணிக்கணும், நம்ம மேல நம்மளே கொட்டிக்கணும். ஈட்டிட்டு வந்து இந்த சேலஞ்ச் இல்லை, இந்த வியரிட்டு தான் இதோட ட்விஸ்ட்டு. இதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் வியரிட் சேலஞ்ச். எங்கே கையில் தடவலாம், எங்கே வேணாலும் எங்கேயாவது தட்டிக்கலாம். இதுதான் வியரிட். நிறைய மாவட்டத்தில் இருக்கேன். ஆ இப்போ ஒரு ஈட்டிட்டு வந்திருக்கு. ஏதாவது தெம்பாக சாப்பிடுங்கன்னு சொல்லி ஈட்டிட்டு வந்திருக்கு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன சாப்பிடலாம்னு. இந்த இதுலேயே ரெண்டு எடுத்தாச்சு, அப்போ இதுலேயும் ஒன்று எடுப்போம், இது எடுப்போம். நான் இப்படி ஹாரிசான்லாம் மாற்றி மாற்றி தான் எடுத்துகிட்ருக்கேன். எதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒன்றுமே ஒரு ஐடியாவே இல்லை. தான் ஏதோ வாசம் இருக்குது. இது சிக்கன் சால்னா. சிக்கன் சால்னா
சிக்கன் குருமா வந்திருக்கு. வாங்க நல்லா யம்மியா சாப்பிடலாம். நெய்ச்சோறு கூட காம்பினேஷனா வச்சது. வெறும் நல்லா சாப்பிட்டா வந்து நல்லா இருக்காத. ஃபுல்லா பினிஷ் பண்ணியாச்சு. இதுல இருக்கிறது மிளகாதான். அந்த மாவோட இப்படியே இருந்து எல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கா? காமெடியா இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அஞ்சுனா முடிச்சாச்சு. என்ன அஞ்சு தான் இருக்கு. இந்த அஞ்சுல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் ட்விஸ்ட் இருக்கு, என்னெல்லாம் ஆப் இருக்குன்னு தெரியல, பாக்கலாம். வியர் இட், வியர் இட். ஐயோ அண்ணமா, இப்ப பயமா இருக்கு. இதுல ஏதோ இருக்குது. உண்மையிலே இப்ப கொஞ்சம் நர்வஸா இருக்கு. என்ன வருது, என்ன யாதுன்னு. ஐயோ தயிர், ஈடிதான் வந்துதான் நல்லா இருந்திருக்கும். தயிர், தயிர் இப்ப தலையில ஊத்தணும். ஏற்கனவே மாவு வச்சே ஒரு மாதிரி இருக்கு. இதுல தயிர் வச்சா என்ன ஆகும் தெரியல, பட் அதான் சேலஞ்ச். பாக்கலாம். கொஞ்சமாவது எடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் பெரிய பெரிய டப்பால எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு தயிர் இருக்கு. நல்ல கலைக்கெல்லாம் தயிர் வச்சுலாம் குளிப்பாங்க, நல்லதுதான். நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ஒரு சோம்பேறி, தலைக்கெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை. பட் இப்ப இந்த சேலஞ்சில் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, தலையில கயிறுல ஃபேஸுக்கு கூட போட்டுக்கலாம் தயிர். நல்ல ஃபேஸ் பேக்கு, எங்க வேணாலும் வியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் முடிஞ்சது. நிறைய நிறைய எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பாக்ஸா எடுத்து வச்சுப்போம். என் ஹஸ்பண்ட் தான் இந்த பாக்ஸ் எடுத்து பண்ணாலும். தயிர் முடிஞ்சது. தெம்பாய் தான் சாப்பிடலாம். உள்ள என்ன இருக்குன்னு தான் தெரியல. ஈட்டிட் ஈட்டிட் வந்திருக்கு. கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்ற இடமா தான் எடுத்து சாப்பிட போறேன். ஏதோ ட்ரிங்க் மாதிரி இருக்கு. சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. இப்படியோ பச்சை பச்சைன்னு இருக்கு. கேமரா தெரியுதா? கிரீன் கலர்ல. நான் இப்ப கிளாஸ்ல ஊத்திட்டு காமிக்கிறேன். ஏதோ கிரீன் கலர் ஜூஸ் வச்சிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. பாகக்காய் ஜூஸ். ஈட்டிக்கு ஏதாவது நல்ல ஐட்டமா தருவாங்கன்னு பார்த்தா பாகக்காய் ஜூஸ் வந்திருக்கு. எப்படி கிரீன் கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க. பாகக்காய் ஜூஸ் இதை இப்போ ஃபுல்லா குடிக்க போறோம். ஸ்மெல்லே ரொம்ப பேடா இருக்கு. சுகர்லாம் இருக்கிறவங்க குடிக்கலாம் சொல்லுவாங்க, பட் இப்போ நான் எதுக்கு குடிக்கிறேன், எனக்கு சுகர்லாம் எதுவும் இல்லை. பட் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் குடிச்சு முடிச்சாச்சு. பயங்கர கசப்பு. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். பேசவே முடியல. இன்னும் மூணே முடிச்சுட்டு தான் இருக்கு. மூணு இல்லையோ, நாலு சீட்டு இருக்கு. ஐயோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னன்ட்டு. பியர் இட்டு மாறி மாறி வருது. பாகக்காய் ஜூஸ் குடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன ஒரு புதனே தெரியலையே. எக்கு இப்ப எக்கு நம்ம தலையில ஊத்திக்கிட போறோம்.
அப்படியே தலையில உடைப்பாங்க. எங்கெல்லாம் ஹேர் ஃபேஸ் பேக்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் எல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. ஹேர் நல்லா ஸ்மூத் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தலையில அப்படியே ஏற்கனவே தலையில நிறைய ஐட்டங்கள் இருக்கு, மாவு இருக்கு, தயிர் இருக்கு, இது கூட முட்டையும் சேர போகுது. என்ன போதும் தெரியல தலை இருக்கு மேல. நிறையவே இந்த டிவில எல்லாம் நிறைய சேலஞ்சுக்கு இந்த எக்க தலையில அடிப்பாங்க, எப்படிதான் அடிக்குவாங்கன்னு நினைச்சிட்டே இருக்கு. இப்ப கடைசியில என்னையே அடிக்க தயிர் போய் ஒட்டுது. இது எடுக்கலாமா? இது ஒரு பாகக்காய் ஜூஸா? ஒரு ஜூஸ் தான் போட்டிருந்தாங்க இது பண்ணிடுச்சு. ஓ மை காட், தெம்பாகு என்ன சொல்லி காஃபி. மேலதான் முட்டெல்லாம் அங்கங்க விழுது, தயிர் விழுது. ஐயோ ரொம்ப கலீஜா இருக்கு, ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு. தெம்பா காஃபி குடிக்க போறேன், இது ஈஸியா குடிச்சிடலாம். எஸ் ஃபினிஷ்ட். இதே மாதிரி ஈஸி ஈஸியா கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸி ஈஸியா பண்ணிருக்கலாம். வியர் ஈச், நெக்ஸ்ட் வியர் ஈச். ஓகே இதை என்னென்னு எடுக்கலாம், இதை என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. ஐஸ்கிரீம். ஸோ தலையில என்னெல்லாம் இருக்கு, மாவு இருக்கு, தயிர் இருக்கு, முட்டை இருக்கு, அது கூட ஐஸ்கிரீம் நான் இப்போ போட போறேன். என் தலை என்ன ரேஞ்சுக்கு ஆக போகுதுன்னு தெரியல. நான் இனிமேல் ஏதாவது ஒரு வீடியோவில் என் தலைக்கு எதுவும் ஆச்சு தான், எப்படி அதை நான் திரும்ப நான் ஆர்டர் பண்ணேன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மேங்கோ நல்லா இது ரெண்டு பேர் இருந்து மேக்ஸிமம் இந்த சேலஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் சேலஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சேலஞ்சை கண்டிப்பாக இந்தியாவுக்கு போகும்போது எங்கள் அக்காவையும் நான் வச்சு செய்ய தான் போகிறேன். கண்டிப்பாக நான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், கண்டிப்பாக நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து இந்த சேலஞ்சை பண்ண தான் போகிறோம். இந்தியா ட்ரிப்பில் இந்த சேலஞ்ச் இருக்குது. எந்த சேலஞ்ச் இருக்கோ இல்லையோ ஈட்டீச் வியரீச் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டு பேர் சேலஞ்ச் செய்ய போகிறோம். இப்போ எல்லாமே போட்டாச்சு, எல்லாமே என்னோடய தலையில் தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஈட்டிட் பியரி சேலஞ்சும் ஃபினிஷ் ஆக போகுது. லாஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ஈட்டிட்டாக தான் இருக்கும். நோ இதுவும் வியரிட்டு, அப்போ நான் அஞ்சு ஈட்டிட்டு முடிச்சுட்டே நினைக்கேன். இதுவும் வியரிட்டு, ஓ மை காட் இன்னும் உள்ள இருக்குன்னு தெரியல. இதுவும் வியரிட் வியரிட், இதோ பல்காக இருக்கு. டொமேட்டோ, இந்த டொமேட்டோவை தலையில் திரும்ப இது பண்ணும். ஏற்கனவே என் தலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாவு, தக்காளி, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, தயிர், முட்டை, எல்லா ஐட்டமும் மண்டைக்குள்ளே தான் இருக்குது. சாப்பிட்டதை விட அதிகமாக இது தான் இருக்குது. சாப்பிட்டது என்னெல்லாம் சாப்பிட்டேன், சிக்கன் மசாலா, பிரியாணி சாப்பிட்டேன், நெய்ச்சோறு, அதுக்கப்புறமா பாகக்காய் ஜூஸு, காஃபி, வேற என்னன்னு என்ன சாப்பிட்டேன், அப்பளம் சாப்பிட்டேன். பாருங்க சாப்பிட்டதை விட இதெல்லாம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு தலையில வியரிட் பண்றது. இது தக்காளி அப்படியே பிழிஞ்சிடலாம், நல்ல பழுத்த தக்காளி தான், அப்படியே நம்ம பிழிஞ்சிடலாம். இது ரொம்ப கொஞ்சம் காயா இருக்கு, அவ்வளவுதான் வருது.
செய்யறதை நம்ம பர்ஃபெக்டாக செய்யணும், அதுதான் நம்மளோட கான்செப்டு. ஓகே, இது வந்து ரொம்ப பழுத்த தக்காளியாக இல்லை, அதனால ரொம்ப பிழிய முடியல நம்மளால். இதுதான் பிழிய முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சேலஞ்ச் முடிஞ்சது. அஞ்சு திங்ஸ் ஈட் பண்ணியாச்சு, அஞ்சு திங்ஸ் வியர் பண்ணியாச்சு. இந்த சேலஞ்ச் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா அதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சேலஞ்ச் வீடியோ பிடிக்கும்னா மறக்காம நம்ம வீடியோவை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஃபன்னி சேலஞ்சா தான் பண்ணுதோம், வீக்லி ஒன்ஸ் ஃபன்னி சேலஞ்ச் இருக்கும். சேலஞ்ச் பிடிச்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே இது பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே கொண்டா வரும். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.